வாழ்வுகளே இந்த நாளிலும் கூட நம்ம லாக்டவுன்ல இருக்கிறதுனால நாளைய தினத்துல நம்ம எத்தனை சைவ ஆராதனையை ஆன்லைன் சர்வீஸ் வெபினார் மூலமாக எப்படி நம்ம அட்டன் பண்ணுவது என்பதை குறித்து ஒரு சில வழிமுறைகளை இந்த வீடியோவிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த ஆன்லைன் வெபினார்லேயே நீங்கள் பங்கு கொள்வதற்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய மொபைல் ஃபோனில் பிளே ஸ்டோரில் போய் இந்த ஜோஹோம் மீட்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோகோவோட ஒரு மீட்டிங் ஜோஹோம் மீட்டிங்கிற ஒரு ஆப் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை வந்து இந்த ஆப் ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க உங்களுடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டும். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஜோஹோ மீட்டிங் அப்படின்ற ஆப்பை வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இன்ஸ்டால் செய்த பின்பு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கு இரவு அல்லது நாளைய தினம் காலையில் அந்த வெபினாருக்கான ஆன்லைன் சர்வீஸ்க்கான லிங்க் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணப்படும். வாட்ஸ்அப் குரூப் ஆண்கள் மற்றும் பெண்கள் குரூப்பில் வந்து தனித்தனியாக அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த லிங்க், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முடித்த உடனே அது வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லும். ஸோ உங்கள் ப்ரௌசர் வந்து கொண்டு போய் செல்லும். அங்கே நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணி உங்கள் இமெயில் ஐடியை பிழை இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணணும். உங்களுடைய பேரையும் இமெயில் ஐடியும் பிழை இல்லாமல் நீங்கள் டைப் பண்ண பின்பு ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் ரிஜிஸ்டரிங் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இதில் நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஜாயின் வெபினார் அப்படின்ற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ஜாயின் வெபினார் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப் ஓப்பன் ஆகி உங்களுடைய பேரும் அந்த மீட்டிங்குடைய கீயும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி அங்கே நிற்கும். நீங்கள் அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் இந்த டிக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இந்த டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உள்ள இன்னைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா மீட்டிங் இஸ் நாட் ஸ்டார்டட் அப்படின்னு வரும். நாளைய தினத்தில் 8:30 முன்பாக நீங்கள் பண்ணினாலும் மீட்டிங் இஸ் நாட் ஸ்டார்டட்னு வந்து நிற்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். மீட்டிங் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா விட்டுடலாம். நாளைக்கு காலையில் 8:30 மேலாக உங்கள் ஜோகோ மீட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணி உங்கள் பெயரையும் உங்கள் மீட்டிங் கீயும் நீங்கள் டைப் பண்ணணும். மீட்டிங் கீ எங்கேயும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நாங்கள் கொடுத்துருக்க அந்த ப்ளூ கலர் லிங்க்கில் இருக்கிற கடைசி 10 எண்கள் தான் மீட்டிங் கீ. அந்த 10 எண்களையும் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது என்றால் நாளை காலையில் 8:30 மேலாக மீண்டும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மீண்டும் உங்களுடைய பெயரும் உங்கள் இமெயில் ஐடியும் டைப் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மீண்டும் ஜாயின் வெபினார் கிளிக் பண்ணுங்கள். 8:30 மேலே நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த டிக்கெட் கிளிக் பண்ணும்போது நம்முடைய சபை ஆராதனைக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்களும் அதில் பங்கு கொள்ளலாம். 9:00 சரியாக நம்ம ஆராதனையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருவேளை நான் வந்து ஆப்பில் யூஸ் பண்ணலை, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணேன், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டாம். உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் வந்து இந்த லிங்க்கை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய கூகுள் க்ரோம் இருக்கு இல்லையா அந்த ப்ரௌசரில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். அங்கே திருப்பி நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பேரும் உங்களுடைய இமெயிலையும் பண்ணுங்கள். அதே போல் ஜாயின் வெபினார் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக உங்களை வந்து நம்முடைய சபை ஆராதனைக்கான பேஜில் போய் உங்களை வந்து இணைத்து விடும். இது வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் செய்ய வேண்டியவர்களுக்கு இந்த அடிப்படையில் நாளைய தினத்திலே நம்முடைய ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ளலாம். நாளைய ஆராதனையிலே பங்கு கொள்வதற்கு நான் உங்களை வேண்டிக் கொள்வது நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரடியாக வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட தயார் நிலையிலே நாம் வருகிறோமோ அதே போன்ற ஒரு தயார் நிலையிலே நான் ஆராதனையிலே பங்கு கொள்ள உங்கள் அனைவரும் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒருவேளை இதில் இன்ஸ்டால் பண்ணதுலேயோ ஃபாலோ பண்ணி ஏதாவது டவுட் இருந்தது என்றால் நாளை காலை தினத்தில் காலையிலே 8:00 முன்பாகவோ அல்லது 8:30 9:00 வரை என்னிடம் நீங்கள் தொலைபேசியில் கேட்டால் நான் உங்களுக்கான வழிமுறைகளை காண்பிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அனைவரையும் நாளை காலை ஆராதனையிலே ஆன்லைனில் சந்திப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். கடந்த வாரம் ஒரு சில பேர் நம்முடைய அட்டன் பண்ணோம். மோர் தன் 20 பேர் குடும்பமாக அட்டன் பண்ணதாக நீங்கள் சொன்னீங்க. நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நாளைய தினத்திலும் எந்த தடையும் இல்லாமல் இன்டர்நெட் பிரச்சனை வேறு எந்த தடையும் இல்லாதபடி நாளைய தினத்திலும் ஆராதனை சிறப்பாக நடைபெற ஜபத்தோடு நாளைக்கு பங்கு கொள்வோம். அனைவருக்கும் நன்றி.